அனு அஜி ஒன்றும் எழும்பலையா? அவன் நேற்று நைட்டு வீட்டுக்கு வரவும் லேட்டாச்சு. அவன் பார்க்கறதுக்கே ரொம்ப டல்லாக இருந்தான். நைட்டெல்லாம் அவன் தூங்கவும் இல்லை. திடீர்னு அவனுக்கு என்னாச்சு? நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் ஆனந்த். நேற்று அவன் எவ்வளோ சந்தோஷமாக காலேஜே கிளம்பி போனான். நீங்கள் சொன்னீங்கல்ல அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு. அந்த பொண்ணை பார்க்க மார்னிங் சந்தோஷமாக தான் கிளம்பி போனான். ஆனால் அவன் நைட்டு வந்தப்போ முகம் எல்லாம் செவந்து ரொம்ப அழுத மாதிரி இருந்தான். திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை. நீங்கள் ஒன்று அவன்கிட்ட போய் பேசுங்க. உங்ககிட்ட தான் அவன் எதுவாக இருந்தாலும் சொல்லுவான். நீ சொல்கிறது சரிதான். அவன் ரொம்ப வருத்தத்தில் இருக்க மாதிரி தான் எனக்கும் தோணுது. அவன் எழும்பட்டு, நான் அவன்கிட்ட பேசுகிறேன். அஜு கதவு தரா, நீ இன்னும் எழும்பலையா? கதவு தர அஜு. அஜு மெதுவாக கதவு தரந்தான். என்னாச்சுக்கா? அஜு சீக்கிரம் கீழே வா, உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கா. பொண்ணா? என்ன பார்க்கவா? ஆமாடா, உன்னை பார்க்கணும்னு தான் சொன்னான். கூடவே ரிஷியும் வந்திருக்கான். ரிஷியுமா? என்ன விஷயம்? அது ஒன்றும் எனக்கு தெரியலை. கீழே உங்கள் மாமா கிட்டே பேசிகிட்ருக்காங்க. நீ சீக்கிரம் வா. ஹா அக்கா, நீங்கள் போங்க, நான் வரேன். ஆமாம் ரிஷி, இந்த பொண்ணு யார்? உன்னோட கிளாஸ்மேட்டா? இல்லை மாமா, இது மீரா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஹா, என்னது, கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம் மாமா. ஆமாம், அதுக்கே நீங்கள் இவ்வளோ ஷாக் ஆகிறீங்க? இல்லைடா, நான் ஷாக் ஆகலை. திடீர்னு கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னப்போ சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், அவ்வளோதான். ஓஹோ. ஆமாம் மீரா, இவனப்போ உனக்கு எப்படி லவ் பண்ணணும்னு தோணுச்சு? ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை, அவன் எந்த பொண்ணை பார்த்தாலும் ஃப்ளாட் பண்ணி சுற்றிட்டு இருப்பான், அதான் கேட்டேன். அவன் ஃப்ளாட்டி பாய்னு எனக்கும் தெரியும், இது வரைக்கும் எப்படியும். இனிமேல் அவன் எந்த பொண்ணு பின்னாடி சுற்றினான்னா அவன் ஒரு கையும் காலையும் இழக்க வேண்டியது வரும். இல்லை ரிஷி. மீரா, டோன்ட் டூ. உனக்கு ஏற்ற பொண்ணை தான் செலக்ட் பண்ணியிருக்க. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் அஜு அவங்க வந்தான். ரிஷி, நீ மீரா தானே? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அர்ஜுன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பற்றி மீரா? உங்களுக்கு லெட்டர் எழுதினேன், உங்களை விரும்பினேன், அந்த பொண்ணை பற்றி. மீரா அப்படி சொன்னதும் அஜி ஒரு நிமிஷம் ஷாக் ஆனா. என்ன சொல்கிற, என்ன சொல்கிற மீரா? எனக்கு லெட்டர் எழுதின பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? ப்ளீஸ் சொல்லு மீரா, அவள் யார், அவள் பேர் என்ன? சொல்கிறேன் அர்ஜுன், எல்லாத்தையும் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் தொடங்கி வச்சது நான் தான். நானே எல்லாத்தையும் சொல்கிறேன். அவள் பேர் ஜனனி. யாருக்கும் மனசார கூட கெடுதல் நினைக்காத என்னோட ஜானு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு அவளை தெரியும். சின்ன வயசுலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தோம், வளர்ந்தோம். என் கூட பிறக்காத என்னோடய சிஸ்டர், அவள் லைஃப்பில் இது வரைக்கும் தனக்கு இது வேணும்னு எதையுமே அவள் ஆசைப்பட்டது கிடையாது. அவள் முத முதல்ல ஆசைப்பட்டது, விரும்பினது எல்லாம் உங்களை மட்டும்தான். ஆமாம் அர்ஜுன், அவள் உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறான். அப்பா அம்மா, அவளோட தங்கச்சி, அப்புறம் நாங்கள் மட்டும்தான் அவளோட உலகம். எங்களை தவிர வேறு யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டாள். அவள் ஒரு பூ மாதிரி, எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதிகமாக பயப்படுவாள். யார்கிட்டையும் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாள். அந்த அளவுக்கு ஒரு அமைதியான பொண்ணு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நீங்கள் அவள் லைஃப்பில் வந்தீங்க. அர்ஜுன், நீங்கள் என்றைக்காவது கன்னியாகுமரிக்கு போயிருக்கீங்களா? ஆமாம், நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஃபுட்பால் காம்படிஷனுக்காக கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன். ஏன்? அங்கே வச்சு தான் ஜானு ஃபஸ்ட் டைமாக உங்களை பார்த்தா. என்ன? ஆமாம் அர்ஜுன், நாங்கள் லெவன்த் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல் டூருக்காக கன்னியாகுமரிக்கு போயிருந்தோம். அர்ஜுன், நீங்கள் கன்னியாகுமரியில் வச்சு யார்கிட்டையாவது ஃபைட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஏதோ ஒரு பொண்ணை சில பசங்க கிண்டல் பண்ணதுக்காக நான் அவங்க கூட சண்டை போட்டேன். அதை எப்படி உனக்கு தெரியும்? நீங்கள் அன்னைக்கு சண்டை போட்டது ஜானுக்காக தான், அன்னைக்கு சேவ் பண்ணது ஜானுவை தான். அஜு, அப்போ அன்னைக்கு நீ ஜானுவை பார்த்தியா? இல்லைடா. இல்லை ரிஷி, அன்னைக்கு அர்ஜுன் ஜானுவோட முகத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேருமே மாஸ்க் போட்டிருந்தீங்க. அப்போ எப்படி ஜானுக்கு மட்டும் அஜுவை தெரிஞ்சிருக்கு? ஜானு அர்ஜுனோட முகத்தை பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க கையிலேருந்து இந்த டேட்டுவை அவள் நோட் பண்ணியிருந்தா. அஜு ஒரு நிமிஷம் தன்னோட கையில் இருந்த டேட்டுவை பார்த்தான். அதுக்கப்புறமா ஜானு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் அவகிட்ட கேட்டேன், ஜானு என்னாச்சு உனக்கு? கொஞ்ச நாளாகவே நீ வேறு ஏதோ உலகத்தில் இருக்க, என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை மீரா, உனக்கு தோணதாக இருக்கும், நான் எப்பவும் போல தான் இருக்கேன். உன்னை நான் இன்னைக்கு நேற்றுல சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். உன்னோட பிஹேவியரில் சின்னதாக ஒரு மாற்றம் வந்தாலும் எனக்கு தெரியும், அதனால் மறைக்காமல் என்கிட்ட சொல். மீரா, அது வந்து தயங்காமல் என்ன விஷயம்னு சொல். மீரா, எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு. வாட்? நிஜமா அவன் சொல்கிறேன்? என்னால் நம்பவே முடியலை. இது வரைக்கும் எந்த ஒரு பசங்களையும் நிமிந்து கூட பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னா சுத்தமாக என்னால் நம்ப முடியலை. சொல், அவன் யார், அவன் பேர் என்ன, எங்கே இருக்கான்? மீரா,
அவன் யார், எங்க இருக்கான், அவன் பேர் என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. வாட், நீ என்ன சொல்ற? ஊர் பேர் தெரியாத ஒருத்தனை நீ எப்படி லவ் பண்ண முடியும்? எனக்கு புரியல ஜானு, நீ புரியுற மாதிரி சொல்லு. அவனை நீ எங்க வச்சு பார்த்த? அது நம்ம டூர் போனப்போ ஒருத்தங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவன்தான். ஜானு நீ என்ன சொல்ற? அது யாருன்னே நமக்கு தெரியாது. அவன் ஃபேஸை கூட நம்ம பார்க்கல. அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை நீ எப்படி லவ் பண்ண முடியும்? அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கிறதுக்காக மட்டும் எனக்கு அவனை பிடிக்கல. அவனை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, அவன் எனக்கானவன்னு. நீ என்கிட்ட பல தடவை கேட்டிருக்கல உனக்கு இது வரைக்கும் யார் மேலேயும் க்ரிஷோ லவ்வோ வந்திருக்கான்னு. எனக்கு வேறு யார் மேலேயும் தோணாத ஒரு ஃபீலிங் அவனை பார்த்ததுன்னு தோணுச்சு. அதுக்கு பேர் லவ்வா க்ரஷான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவன் என் பக்கத்தில் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பாதுகாப்பாக ஃபீல் ஆச்சு, சந்தோஷமாக ஃபீல் ஆச்சு. அது எதனாலன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவன் எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. ஆனால் ஜானு, ஒருத்தங்களோட ஃபேஸை கூட பார்க்காம எப்படி ஜானு? ஃபேஸ் வேல்யூவோட கேரக்டர் வேல்யூ தான் முக்கியம் மீரா. அன்றைக்கி அந்த பசங்க என்கிட்ட ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிட்டப்போ அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க, யாராவது ஹெல்ப் பண்ண வந்தாங்களா? ஆனால் அவன் வந்தான். அதுலேருந்து எனக்கு புரிஞ்சுது அவனோட மனசு அந்த அளவுக்கு அழகானதுன்னு. அவன் ஃபேஸ் எப்படி இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை மீரா. ஓ ஜானு, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் யாருன்னே தெரியாமல் அவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டிப்பாக நான் அவனை மீட் பண்ணுவேன். நான் அவனை லவ் பண்ணுறது நிஜம். எனக்கு அந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அந்த கடவுள் எங்களை மீட் பண்ண வைப்பாங்க. அவன் சொன்ன மாதிரியே அவன் நம்பிக்கை தான் ஜெயிச்சுது. 8 மாதம் கழித்து மறுபடியும் நாங்கள் உங்களை ஒரு மாலில் வச்சு பார்த்தோம். என்ன மாலில் வச்சா? ராஜாஸ் மாலில் நடந்த மியூசிக் ஃபெஸ்டிவலில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கல்ல, அங்கே வச்சு தான் உங்கள் கையில் இருந்த டேட்டூ வச்சு ஜானு உங்களை கண்டுபிடிச்சா. அப்போ தான் உங்கள் பேர் அர்ஜுன், நீங்கள் நேஷ்னல் காலேஜில் படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுது. உடனே ஜானு அதே காலேஜில் சேரணும்னு அப்போவே முடிவு பண்ணிட்டா. அர்ஜுன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜானுக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும்னு தான் கனவு. ஆனால் நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிற ஒரே காரணத்துக்காக ஸ்டேட் லெவலில் 1st மார்க் எடுத்தோம். தன்னோட மெடிக்கல் கனவு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக மட்டும்தான் அவன் நீங்கள் படிக்கிற காலேஜில் வந்து ஜாயின் பண்ணான். அப்புறம் எப்போவுமே நிழல் மாதிரி உங்கள் பின்னாடியே இருந்தா. ஃபைனல் இயரில் நீங்கள் கோர்ஸ் முடித்து வேறு காலேஜில் போயிடக்கூடாதுன்னு அவன் வேண்டாத தெய்வமே கிடையாது. ஆனால் நீங்கள் கடைசியாக பிஜியும் அதே காலேஜில் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சப்போ அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நானும் எத்தனையோ தடவை அவகிட்ட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அவளோட பயமும் தயக்கமும் அவளை சொல்ல விடலை. நானும் உங்ககிட்ட சில தடவை சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனால் ஜானு என்னை தடுத்து நிறுத்திட்டான். இந்த லெட்டர் மட்டும் நான் அவளை எழுத வைக்கலைன்னா இப்போ வரைக்கும் அவன் மனசில் உள்ளது உங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். அவள் உங்கள ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணுறான். ரொம்ப குட்டி சர்க்கிள் அவளோட லைஃப். அந்த குட்டி சர்க்கிளில் ரொம்பவே முக்கியமான பர்சன் நீங்கள். ப்ளீஸ், அவளை மட்டும் நீங்கள் எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் கேட்ட அஜுவோட கண்ணு நிறைஞ்சுது. ராஜு அழாதடா, நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன்ல, அவன் என் பின்னாடி நிழல் மாதிரி என் கூடையே இருந்திருக்கா. ஆனால் நான் அவளை தெரிஞ்சுக்காமையே போட்டேன்ல. அஜு அழாதடா. அஜு நீ அழாத, நீ உண்மையிலே ரொம்ப லக்கி. இப்படி ஒரு பொண்ணு உன் லைஃப்பில் வந்ததுக்கு உண்மையிலே நீ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். நீ ஜானுவை எப்போவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இல்லை மாமா, நான் என் ஜானுவை எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டேன். மீரா, மீரா சொல்லு ப்ளீஸ், என் ஜானு எங்கே இருக்கா? நான் அவளை பார்க்கணும், இப்போவே பார்க்கணும். ஓகே அர்ஜுன், நம்ம போகலாம், இப்போவே போய் ஜானுவை பார்க்கலாம், வாங்க. அப்படி அவங்க எல்லாரும் ஜானுவை பார்க்க கிளம்பும் போது தான் ஷாலு அங்கே வந்தா. ஷாலு, இப்போ எதுக்காக நீங்கள் வந்த? இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பத்தலையே உனக்கு, மரியாதைக்கு போ இங்கேருந்து. ரிஷி, அது நான் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் உன் மேலே செம கோபத்தில் இருக்கேன். நான் ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி போ இங்கேருந்து. ரிஷி, இங்கே என்ன நடக்குது? நீ எதுக்காக ஷாலுக்கிட்ட கோவப்படுற? அக்கா, உங்களுக்கு தெரியுமா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவ தான். அர்ஜுன் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இவ தான் காரணம். ரிஷி ஷாலு பண்ண எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொன்னான். அதை கேட்டதும் அண்ணன் அந்த ஷாலுவோட கன்னத்தில் பலார்னு ஒரு அடி கொடுத்தான். அண்ணா பேசாத, உனக்கு ஆசைப்பட்டது எல்லாம் அடையிற பிடிவாதம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. சே, உன்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. நீ ஒரு பொண்ணு தானே, எப்படி இப்படியெல்லாம் நடந்துக்க முடியுது உன்னால? அண்ணா ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடுங்க. அர்ஜுன் எனக்கு சொந்தமாக்கணும்னு நினச்சி ஏதோ ஒரு வேகத்தில் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. அர்ஜுன், ஐம் சாரி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நீ எனக்கு கிடைக்கணும், அது மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருந்துச்சு தவிர வேறு எதை பற்றியுமே நான் யோசிக்கலை. ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. அஜு ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக நின்னான். நான் தான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன்னு நினச்சேன். ஆனால் மீரா சொன்னதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
நான் உன் மேலே வச்சிருக்கிறது லவ் இல்லை, பிடிவாதம். எனக்கு நீ கிடைக்கணுங்கிற பிடிவாதம் மட்டும்தான். உன்னை உண்மையாக லவ் பண்ணுறது ஜானு மட்டும்தான். சாரி அர்ஜுன், ஐம் ரியலி சாரி. நானும் உங்கள் கூட வரேன். நடந்ததெல்லாம் சொல்லி ஜானுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். அப்படி அவங்க எல்லாரும் ஜானு விட்டு கிளம்புனாங்க. ரவி, இவ்வளோ நாளாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த நாம இப்போ சம்மந்தியாக போகிறத நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமட வாசு, ஜானு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறத நினச்சாலே எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதிக்கு 2 மாதம்தான் லீவ் இருக்குது. ஸோ என்கேஜ்மெண்ட்லாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக மேரேஜை முடிச்சிட்டோன்னா ஆதியோட ஜானுவையும் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வச்சிடலாம். இல்லை ரவி, ஜானுவோட ஸ்டடீஸ் எல்லாம் இன்னும் முடியலை, அதுக்குள்ளே மேரேஜ்னா? அதுக்கு என்ன, மேரேஜுக்கு அப்புறமா ஜானு ஆஸ்திரேலியா போய் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணட்டும், என்ன சொல்கிற? அப்படி அவங்க எல்லோரும் கல்யாண விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அஜுவோட கார் ஜானுவோட வீட்டு முன்னாடி வந்து நின்னது. என்ன மீரா, ஜானுவோட வீட்டில் நிறைய கார்லாம் வந்திருக்கு, ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதா என்ன? ஆ, இப்போ தான் ஞாபகம் வருது எனக்கு, ஜானுக்கு ஒரு மேரேஜ் ப்ரொப்போசல் வந்திருக்குன்னு ஜானு என்கிட்ட சொன்னான். ஒருவேளை அவங்க தான் வந்திருக்காங்களோ என்னவோ. என்ன, மேரேஜ் ப்ரொப்போசலா? அஜு நீ கோவப்படாத, வா உள்ளே போய் பார்க்கலாம். அனந்த் அப்படி சொன்னதும் எல்லாரும் உள்ளே போனாங்க. ஹாய் ஜானு, நான் ஆதித்யா, நீ என்ன ஆதின்னு கூப்பிடலாம். என்னை பற்றி அங்கிள் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எதுவாக இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். உண்மையாக சொல்லணும்னா, நான் உன்னை ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் பார்த்ததுலேருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் இப்போ இங்கே இவ்வளோ சீக்கிரமாக வந்தது உன்னை மேரேஜ் பண்ணி என் கூட ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிகிட்டு போகத்தான். ஜானு ஒன்றும் சொல்லாமல் தலை குனிஞ்சு அமைதியாக நின்னான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறமா உன்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ஆதி ஒரு சின்ன ஸ்மைலோடு சொன்னான். அப்பவும் ஜானு ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக நின்னான். என்ன ஜானு, வந்ததுலேருந்து நான் மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன், நீ அமைதியாகவே இருக்க? ஆனால் உண்மையாக சொல்லணும்னா உன்னோட இந்த மௌனம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ சொல்லு, உனக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் இல்லை. சத்தம் கேட்டதும் ஆதியும் ஜானும் திரும்பி பார்த்தாங்க. டோர்கிட்ட நிற்கிற அஜுவை பார்த்ததும் ஜானு ஒரே நேரத்தில் ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் ஆனான். அவளோட கண் நிறைஞ்சது. அஜு கண் எடுக்காமல் ஜானுவே பார்த்துட்டு நின்னான். ஆமாம், நீங்கள் யார்? ஆதி எப்படி கேட்டதும் அஜு மெதுவாக அவங்கக்கிட்ட நடந்து வந்தான். ஹாய், ஐம் அர்ஜுன், ஜானுவோட ஹஸ்பண்ட். அஜு ஒரு சின்ன ஸ்மைலோடு சொன்னான். அதை கேட்டதும் ஆதியும் ஜானுவும் ஷாக் ஆனாங்க. வாட், ஹஸ்பண்டா? ம், ஆமாம், நாங்கள் 2 பேரும் 4 வருஷமாக லவ் பண்ணி 3 வாரத்துக்கு முன்னாடி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஐ கேன் பிலீவ் தட். உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னா பின் எதுக்காக அங்கிள் எங்களை வர சொன்னாங்க? எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆனது எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது. எங்கள் அலைப்பா இதே மூவி பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான், நான் என் வீட்டில் இருக்கேன், ஜானு அவள் வீட்டில் இருக்கா. இப்போ என்ன சொல்ல வரீங்க? இன்னுமா புரியலாம், நீங்கள் ஜானுவை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. நீங்கள் ஜானுவை மேரேஜ் பண்ணிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணணும். அது இந்த ஜென்மத்தில் நடக்காத ஒரு விஷயம், ஏன்னா நான் என்னோட ஜானுவை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். அஜு அப்படி சொன்னதும் ஜானு அழுது கலங்கின கண்ணோட அஜுவை பார்த்தா. யாருக்காகவும் என்னோட ஜானுவை விட்டு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, ஸோ நீங்கள் வேற பொண்ணை பார்க்குறது பெட்டர். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. என் பொண்ணு இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, ஏன்னா அவள் கேட்குறதுக்கு முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் நானே செஞ்சுடுவேன். என் பொண்ணை நான் நல்லா புரிஞ்சிட்ருக்கேன்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன், ஆனால் அவன் மனசில் இப்படி ஒரு லவ் இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன். ஐம் சாரி ரவி, எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம்தான் முக்கியம். என் பொண்ணோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமல் நான் உன்னை இங்கே வர வச்சதுக்கு என்னை மன்னிச்சிடு. ஏ, எதுக்கடா மன்னிப்பெல்லாம் கேட்குற? உன் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினச்சேன், அதுக்கு எங்களுக்கு கொடுத்து வைக்கல. அதுக்கு என்ன, நம்ம பொண்ணோட விருப்பம் தானே நமக்கு முக்கியம். பரவாயில்லடா, ஜானு எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், அது போதும் எங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க. உண்மையை சொல்லணும்னா உன்னோட ஸ்டோரி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி அலைப்பாயுதே ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு வந்தால் நான் நம்பிடுவேன்னு நினச்சியா? அதுக்கு வேற அழைப்பாரு. இப்போ என்ன, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னால் நம்ப மாட்டீங்களா? அப்போ ஓகே, இப்போ ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஜானுவோட கையை பிடிச்சி எழுத்து அவளோட லிப்ஸில் கிஸ் பண்ணான். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஜானு ரொம்பவே ஷாக் ஆனான். ஆதி 1 நிமிஷம் கண்ணும் தள்ளி நின்னான். என்ன ப்ரோ, இப்போ வந்து நம்புறீங்களா? அஜு ஒரு சின்ன ஸ்மைலோடு கேட்டான். நாங்கள் நம்புகிறோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் மற்ற எல்லோரும் அங்கே வந்தாங்க. அஜு எல்லாரையும் பார்த்து வளைஞ்சு சிரி சிரித்தான். ஜானு என்ன பண்ணுறான்னு தெரியாமல் தலை குனிஞ்சு நின்னான். ஓகே ப்ரோ, நான் நம்புகிறேன், நீங்கள் ஜானுவை லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, அதை நம்புகிறேன்.
பட் மேரேஜ் அது என்னால் நம்ப முடியாது. எனிவே பெஸ்ட் விஷஸ், உங்கள் மேரேஜுக்கு கண்டிப்பாக என்னை கூப்பிடணும். கண்டிப்பாக ப்ரோ. எனிவே தேங்க்யூ ஸோ மச். அஜுவுக்கு கை கொடுத்துட்டு ஆதி எங்கேருந்து போனால், அஜுவும் ஜானுவும் தனியாக பேசிட்டோன்னு நினச்சி மற்ற எல்லோரும் கீழே போனாங்க. அஜு மெதுவாக ஜானுக்கிட்ட போனான். ஜானு, என் மேலே கோபத்துலையா இருக்க? எனக்கு தெரியும் நீ இப்போ என்ன யோசிக்கிறேன்னு. அன்றைக்கி ஷாலு சொன்னது எதுவுமே உண்மை இல்லை. உங்ககிட்ட அதை எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஒன்று மட்டும்தான் சொல்லணும், என் லைஃப்பில் நான் விரும்புகிற பொண்ணுன்னா அது நீ மட்டும்தான். நீ இல்லாமல் என்னால் நிஜமாக முடியாது ஜானு. நீ எழுதின ஒவ்வொரு லெட்டரும் எனக்கு எவ்வளோ வேல்யூபிள்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு அதை எத்தனை தடவை எடுத்து வாசிப்பேன்னு எனக்கே தெரியாது. நீ என்னை எவ்வளோ விரும்புகிறியோ அதை விட நான் உன்னை அதிகமாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜு ஜானுவோட கையை பிடிச்சான். இப்போவும் கையை பிடிச்சிட்ருக்க மாதிரியே லைஃப் லாங் எப்போவும் கையை பிடிச்சிட்டு இருக்கணும். என்ன ஜானு, உனக்கு என்னை பிடிக்கலையா? நான் சொல்கிறத நம்ப மாட்டியா? அஜு அப்படி கேட்டதும் ஜானு அவனை கட்டுப்பிடிச்சு அவனோட நெஞ்சில் சாஞ்சு நின்று அழுதா. ஐ லவ் யூ ஜானு, லவ் யூ ஸோ மச். அதை கேட்டதும் ஜானுவோட கண்ணு மறுபடியும் நிறைஞ்சுது. ஜானு அழாத, ப்ளீஸ் அழாத. அஜு ஜானுவோட முடியை தடவி கொடுத்துட்டு சொன்னான். ஜானு மறுபடியும் அழுதுகிட்டே இருந்தா. எடி முயல்குட்டி, அழாதன்னு சொன்ன கேட்க மாட்டியா? இப்போ மட்டும் நீ அழறத நிறுத்தலை, சிவந்திருக்கவனோட லிப்ஸை இன்னும் சிவக்க வச்சுடுவேன். அஜு ஒரு சின்ன ஸ்மைலோட சொன்னதும் ஜானு ஒரு ஷாக்கோட அவனை நிமிந்து பார்த்தா. அஜுவும் கண் எடுக்காமல் அவளையே பார்த்து நின்னான். அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ்வோட பார்த்துட்டு இருக்கும்போது தான் ரித்து அங்கே வந்தா. லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் பேசிட்டீங்கன்னா கொஞ்சம் கீழே வர முடியுமா? கீழே எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அஜுவும் ஜானுவும் ஒரு சின்ன ஸ்மைலோட கீழே போனாங்க. அப்படியே நாட்கள் கடந்து போச்சு. அஜுவும் ஜானுவும் அப்புறம் ரிஷியும் மீராவும் அவங்கவுங்க லவ் லைஃப்பை செமையாக என்ஜாய் பண்ணாங்க. ஒருத்தர் ஒருத்தர் கூடுதல் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. மீரா டென்ஷனோட ரிஷியோட நம்பருக்கு கால் பண்ணிகிட்டு இருந்தா. ஹலோ ஹலோ, எங்கே இருக்கடா? நான் வீட்டில் தான் இருக்கேன், என்னாச்சு? இதுக்கு மேலே இனி என்ன ஆகணும்? என்னென்ன விஷயத்த சொல்லு. அப்பா என்னோடய என்கேஜ்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்க, நாளைக்கு என்னோடய என்கேஜ்மெண்ட். நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டை வச்சுட்டு இப்போவா என்ன என்கேஜ்மெண்ட்டை கூப்பிடுறது? வாட்? சாரிடா, ஜஸ்ட் ஃபார் ஃபன். நான் இங்கே சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட ஒரு ஃபன்னு. சாரி சாரி, இனி இப்படி பண்ண மாட்டேன். ஆமாம், பையன் யார்? சென்ட்ரல் மினிஸ்டரோட பையன். ஓஹோ சூப்பர். சென்ட்ரல் மினிஸ்டரோட பையனா? உங்கள் அப்பா செம இல்லை, பெரிய இடமா தான் பிடிச்சிருக்காரு. ஏடா லூசு, நாளைக்கு என்கேஜ்மெண்ட், அடுத்த நாளே கல்யாணம், ஏதாவது ஒன்று பண்ணுடா, இல்லைனா உன்னையும் கொல்லுவேன், நானும் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கால் கட் பண்ணா. ஹலோ ஹலோ மீரா, கட் பண்ணிட்டா. இப்போ என்ன பண்ணுறது? ரிஷி நீ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தான். அஜுவும் ஜானுவும் பீச்லேருந்து நிலாவை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. வாவ் அஜு, அங்கே பாருங்க, நிலா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ம், ஆமாம், ரொம்பவே அழகாக இருக்கு. அஜு ஒரு சின்ன ஸ்மைலோட ஜானுவை பார்த்துட்டே சொன்னான். தேங்க்யூ ஸோ மச் ஜானு. எதுக்கு? என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கு, என்னை இவ்வளோ அதிகமாக லவ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அஜு அப்படி சொன்னதும் ஜானு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணான். ஜானு, நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீ எதுக்காக என்னை இவ்வளோ லவ் பண்ணுற? இந்த கொஸ்டினை நான் எனக்குள்ளேயே பல தடவை கேட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் அதுக்கான பதில் எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், நீங்கள் என்னோடய லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான பர்சன். நீங்கள் என் கூட இருந்தால் நான் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பேன். உனக்கு என்ன இவ்வளோ பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் என்கிட்ட இதை சொல்லாமல் இருந்தேன்? எனக்கு பயமாக இருந்துச்சு அஜு, ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிக்காமல் இருந்து நீங்கள் என்னை விசிட் பண்ணிட்டீங்கன்னா அது என்னால் தாங்க முடியாது. அதெல்லாம் யோசிச்சு தான் நான் சொல்லலை. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு ஜானு, லைஃப் லாங் என் கூடயே இருப்பேன்னு. ப்ராமிஸ், ஐம் ஆல்வேஸ் பி வித் யூ அஜு. ஐ லவ் யூ ஜானு அப்படின்னு சொல்லிட்டு அஜு ஜானுவை ஹக் பண்ணான். லவ் யூ டூ அஜு, ஜானு ஒரு ஸ்மைலோட சொன்னான். அஜு டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானு நடக்க போனதும் அஜு அவளோட கையை பிடிச்சி இழுத்து அவனோட சேர்த்து நிற்க வச்சான். வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், இப்போ எனக்கு ஒரு கிஸ் கொடு. அஜு, ஜானு ப்ளீஸ், ஒன்றே ஒன்று. அஜு பாவமாக சொன்னதும் ஜானு அவனை கிஸ் பண்ண அவன் கிட்ட போனான். அப்போ தான் கரெக்டாக அஜுவோட ஃபோன் ரிங் ஆச்சு. ஓ, இந்த நேரத்தில் ஏவண்டாது அப்படின்னு சொல்லிட்டு அஜு கோபத்தோட கால் அட்டன் பண்ணான். ஹலோ அஜு. ஓ, நீங்கள் தானா? சொல்லுங்கக்கா. அஜு, உங்கள் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகலைங்கிறத நீ மறந்துடாத. ஜானுவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சேரு. ஓ, சம்மதிக்க மாட்டாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு அஜு கால் கட் பண்ணான். ஃபோனில் யார் அஜு? அது அக்கா தான், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜு ஜானுவோட கைப்பிடிச்சு முன்னாடி நடக்க போனதும் ஜானு அவன் முன்னாடி வந்து நின்னான். அஜு என்னங்கிற மாதிரி அவளை பார்த்தான். ஜானு தன்னோட பெருவிரலில் உயர்ந்து அவனோட கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணான். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அஜு கண் எடுக்காமல் ஜானுவையே பார்த்தான். இப்போ போகலாம், ஜானு ஒரு சின்ன ஸ்மைலோட சொன்னான். அஜு ஜானுவோட கையோட கை சேர்த்து நடந்தான். ஓ எப்படியோ வந்தாச்சு, மச்சான் நீ கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி சூர்யாவுக்கு கால் பண்ணான். எந்த பண்ணிட எந்த நேரத்தில் கால் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு சூர்யா கால் அட்டன் பண்ணான். ஹலோ மச்சான், இது நான் தான். ஏண்டா லூசு, அர்த்த ராத்திரியில் கால் பண்ணி என்னை ஏண்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற? மச்சான் அர்ஜென்ட், சீக்கிரமாக வெளியே வா, நான் உன் வீட்டு முன்னாடி தான் இருக்கேன். இந்த நட்ட நடுராத்திரி என் வீட்டு முன்னாடி நீ என்னடா பண்ணுற? ஓ அதெல்லாம் சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு வெளியே வா. ஓ இவனை கொண்டு வரேண்டா. என்னடா நைட்டு தூக்கம் ஒன்றும் இல்லையா உனக்கு? ஏடா அவளோட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. யாரோடது? ஓ பெஸ்ட்டு. ஏடா லூசு, உன் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட். எது மீராவோட என்கேஜ்மெண்ட்டா? ஹா, என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையே. அப்படின்னா கேட்டுக்கோ, நாளைக்கு உன் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட், சென்ட்ரல் மினிஸ்டரோட பையன்தான் மாப்பிள்ளை. இப்போ என்ன பண்ணுறது? வேற என்ன பண்ணுறது, வீட்டை விட்டு ஓட வேண்டியதா? எது வீட்டை விட்டு ஓடுறதா? வேற இந்த நட்ட நடு ராத்திரியில் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் அப்பா ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டார்னா அதை கண்டிப்பாக செஞ்சே தீர்வார். அப்போது ஓடலாங்கிறியா? ம், வேறு வழியே இல்லை. ம், அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போனாங்க. நேராக போனால் லாஸ்ட் ரூம் தான் மீரா ஓடுது. விடியதுக்குள்ளே கூட்டிகிட்டு ஓடிடு, எனக்கு சமயம் தூக்கம் வருது, குட் நைட். ஓகேடா, தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி சூர்யாவை ஹக் பண்ணான். ரிஷி மெதுவாக நடந்து மீராவோட ரூம் கிட்டே போனான். இதுதான் மீராவோட ரூமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரிஷி டோர் திறந்து மெதுவாக உள்ளே போனான். ரூமுக்குள்ளே வந்த ரிஷி அங்கே பெட்டில் நிம்மதியாக தூங்குற மீராவை பார்த்தான். நாளைக்கு வேற ஒருத்தனோட என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு எவ்வளோ நிம்மதியாக கடந்து தூங்குறா, இவ்வளோ தூங்கும்போது கூட என் பூச்சிக்குட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, அச்சோ டார்லிங் மீரா மீராச்சலாம். ஐயோ திருடன், திருடன் இல்லை நீ, நான் தான். ஹா, நீ என்னடா இங்கே பண்ணுற? ஏய் நீ தானடி சொன்ன நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட்னு? அதுக்கு வா வீட்டை விட்டு ஓடி போகலாம். எது வீட்டை விட்டு ஓடுறதா? ஓ கத்தாதடி, சத்தம் கேட்டு உங்கள் அப்பா வந்துட போகிறாங்க. அப்போ ஓடி போகலாங்கிறியா? ம், அப்போ சரி, ஒரு நிமிஷம் இரு, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வரேன். லெட்டரா, எதுக்கு? ஓ இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். ம், அப்போ ஓகே. மீரா ஒரு லெட்டர் எழுதி டேபிளில் வச்சா. ஓகே வா போகலாம் அப்படி நம்ம ரிஷியும் மீராவும் வெற்றிகரமாக வீட்டை விட்டு ஓடி போனாங்க.